வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது, குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா, தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, அல்லது நிதிநிலை மேலே ஏதாவது மாற்றம் வருமா, அல்லது நமக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நம்ம எந்த கடவுளை வழிபடணும், அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எவ்வாறு இருக்கும், இந்த சிம்மராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பார்த்ததெல்லாம் இந்த சிம்மராசியில் அடங்கும். இந்த சிம்மராசி வந்து சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அதனாலே இவங்க கிட்ட தலைமை பண்பு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். தன்னை நம்பியவர்களை கைவிடவே மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் கொண்டுட்டு போய் விடுவாங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்கிட்ட யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள எல்லாமே வாழ்நாள் முழுவதுமே அவங்க கொஞ்சம் புறந்தள்ள செய்யக்கூடியங்களா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த சிம்மராசியில் இருப்பவங்களுக்கு பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க படித்தது ஒன்று வேலை செய்கிற ஒரு விதமாக தான் இருக்கும். ஏன்னா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே அமையாது. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சிம்மராசி அன்பர்களே. அதே மாதிரி உங்கள் உறவுகள் வகையிலையும் நீங்கள் சிம்மராசிக்காரங்களை பார்த்துருக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி தான் படித்த படிப்பு ஒன்று வேலை செய்கிறது ஒன்றா இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. அதே மாதிரி நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு அன்பு மரியாதை தெய்வ பக்தி இது எல்லாமே நிறையா இருக்கும். யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். காரணம் இல்லாமல் எதுக்குமே கோவப்பட மாட்டாங்க. யாராவது அவங்கள பயங்கரமாக ஏமாத்திருப்பாங்க, அதனால தான் அவங்க மேலே அதிகம் கோபம் உள்ளவங்களாக நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. யாராவது இவங்களை புகழ்ந்து பேசிட்டாங்க, அல்லது யாராவது இவங்களை கொஞ்சம் உயர்வாக பேசிட்டாங்க அப்படின்னா உடனடியாக மயங்கரக்கூடியங்களாகவும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் என்பதனால இவங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் சூரிய பகவானை வழிபட்டுட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. சரி, நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே டெய்லியுமே நீங்கள் வீட்டில் சிம்மராசிக்காரங்க சூரிய பகவானை வழிபடுறது நல்லது. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு உகந்த மந்திரமான சூரிய பகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மாதிரி 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்டில் என்னாலும் இந்த சூரிய பகவானோட ஸ்லோகங்களை சொல்கிறதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சரி, நம்மளுடைய சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. கலஸ்திரஸ்தானத்தில் சனி மகரகம் அடைத்திருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு செவ்வாயும், ஐனசயன போகஸ்தானத்தில் சூரியனும், புதன் வந்து வக்கரகமும் அடைந்திருக்காங்க. இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் சார்ந்திருப்பதனால அதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நன்மை நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியத்திலுமே உங்களுக்கு ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கும். அதே மாதிரி நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. புதிய நட்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த வாரத்தில் கூடுதலாகவே இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. அடுத்தவர்களுடைய செயலுக்கு மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்தீங்க அப்படின்னா
நிச்சயமாக நல்ல பலன் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாராவது உங்களை சின்னதாக ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிதியை கையாளும் போது கவனமாக இருங்க. அதே மாதிரி நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் சுமாராக இருந்தாலும் கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்திருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைத்தாலும் செலவுகளும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செய்கைகள் உங்களுடைய மன உளைச்சலை ஆளாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த வாரம் உண்டாகலாம். கொஞ்சம் மனம் விட்டு பேசினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பிள்ளைகளுடன் கொஞ்சம் சகசமாக பேசுங்களே, ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் கொஞ்சம் மனம் விட்டு சகசமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் ஒரு சில காரியங்களில் கொஞ்சம் தாமதமும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க மற்றவர்களுக்காக பொறுப்பேற்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த அளவு இந்த வாரம் உதவி கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய சிம்ம ராசியில் மகரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. நிச்சயமாக இந்த வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்கள் கல்வி தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிங்க. அதே மாதிரி உங்களுடைய எதிரிகளில் நீங்கள் கொஞ்சம் எடை போட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தான் வெற்றி. சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் முன்கோபம் கூடுதலாகவே வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க. பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய மனோதைரியம் வாரமாக இந்த வாரம் இருக்கு. எல்லா பொறுப்புகளுக்குமே தானால என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தைரியமா போய் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே இந்த வாரத்தில் நீங்க சமாளித்துருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாக்குக்கும் பேச்சுக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த டைமு எல்லோருக்கிட்டையும் மனம் விட்டு பேசுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த வாரத்தில் கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் இந்த வாரத்தில் கிடைக்கும். பழைய பாக்கியெல்லாம் இருந்ததுன்னு அப்படின்னா கூட அந்த பாக்கியெல்லாம் இப்போ வசூலாகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. வார்த்தைகளை கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. கடுமையான வார்த்தைகளையோ அல்லது கசப்பான வார்த்தைகளையோ இந்த டைமும் பயன்படுத்த வேண்டாம். எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக பேசுனீங்க அப்படின்னாவே நிச்சயமாக நீங்கள் சாதனைகள் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வழியிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறது நல்லது. பேச்சில் தெளிவாக பேசுங்க. இந்த டைம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு பேச்சில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக ஊழியர்களுடன் நிதானமாக பேசுங்க. அதே மாதிரி மற்ற ஊழியர்கிட்ட பழகும்போது அவங்களோட பர்சனல் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிவன் ஆலயத்திற்கு செல்வது மட்டுமல்லாமல் பிரதோஷத்தனைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறதுனாலேயும் இன்னும் சிறப்பான பலன்கள்லாம் பெற்றுத்தரும். நம்பிக்கை இருந்ததுன்னா சிவன் ஆலயம்
காரியங்களுக்கு பிரதோஷத்தனைக்கு விரதம் இருந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்ம ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.